A pleasant good morning, dear students. Welcome back to the physics classes online, standard 9. Already you know that this topic you studied in 8th standard. This topic is electricity, current in vechikla. Without electricity, is everything is not possible in our daily life. Kaalaiyila endichadilundhu namma night thoongra varaikkum thoongumbodhu kuda எலக்ட்ரிசிட்டி நமக்கு டெய்லி வந்து அப்ளைக்கபிள் ஆகுது. இப்போ அதை பற்றின பேசிக் எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் மட்டும் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலி இன் அவர் ஹோம் ரிசீவிங் த எலக்ட்ரிசிட்டி, இவ் ஆர் மெஷரிங் த கரண்ட், வாட் இஸ் த யூனிட் இஸ் யூ டோன்ட் நோ. நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது அப்படின்னு மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். பட் இஃப் யூ கோ டு சீ த மீட்டர் பாக்ஸ், த கரண்ட் மெஷர்மெண்ட் வேல்யூ இஸ் வி. எனிபடி யூ நோ இஸ் கால்டு வி. வாட் இஸ் த வி? Voltage potential difference. Today we have to see the difference between current and voltage. Appo current na enna, voltage na enna, adha dhaan nama paaka porom innikku class la. Current, what is the meaning of current? First of all, flow of electron. E minus porom. Yeah, E minus porom. Anybody you know that E negative symbol? Because electron is having a negative charge. Flow of electron. எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் வந்து கரண்ட் அப்படின்றோம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ ஏன் வந்து மீட்டர் பாக்ஸில் வீன் போட்டிருக்காங்க? அப்போ வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன? நிறைய பேருக்கு வந்து இதோட மீனிங் வந்து தெரியல. அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம் வந்து. இப்போ கரண்ட்னா என்ன நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா இஸ் கரண்ட்? I இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. வாட் இஸ் ஐ? ப்ளீஸ் டினோட் த சிம்பிள், நோட் ஆன் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஐ இஸ் ஏ கரண்ட். கரண்ட் சிம்பிள் இஸ் ஐ. இஃப் யூ பிகம் அன் ஹையர் செகண்டரி, எல்லாமே வந்து நம்ம சிம்பிள்ஸ் தான் சொல்லுவோம், நேம் ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டோம். இப்போ கரண்ட்டுனா அதோட சிம்பிள்னா ஐ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஐ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஃபார்முலா யூ டினேட்டட் கியூ பை டி. வாட் இஸ் கியூ? சார்ஜ். வாட் இஸ் டி? டைம். அப்போது ஹவு மச் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ வித் பர்டிகுலர் டைம், தட் இஸ் கால்ட் கரண்ட். யூ கேன் ஈஸிலி இந்த ஃபார்முலாவை பார்த்து உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். ஹவு மச் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் ஓடுது, ஃப்ளோ ஆகுது ஒயரில், எவ்வளோ நேரத்தில் போகுது, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் நம்ம, கரண்ட் அப்படின்றோம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஃபார்முலா? கியூ பை டி. ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஃபார்முலா. நீங்கள் டென்த்து வந்தாலும், லெவன்த் டுவெல்த் இன்ஜினியரிங் என்ன படித்தாலும், இதுதான் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. வாட் இஸ் கியூ? சார்ஜ். வாட் இஸ் ஐ? கரண்ட். வாட் இஸ் டி? டைம். இப்போது கரண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு பைப்லைனில், நம்ம வீட்டுக்கு பைப்லைனில் தண்ணி வேகமாக வருது, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் வந்து கரண்ட் வந்து வேகமாக வருது. அப்போது ரெண்டுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட வாட்டர் மாதிரி தான் கரண்ட்டும், ஃப்ளோ வேகத்தில் எப்படி வந்து கரண்ட்டும் வோல்டேஜும் என்ன டிஃபர் ஆகுது, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ கரண்ட்னா இதை பார்த்துட்டோம், ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. ஐனா கரண்ட், கியூனா சார்ஜ், டீனா டைம். ஓகே, இதோட யூனிட்லாம் பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா. கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஏன் இவர் ஆம்பியர்னு கொடுக்குறோம்? ஆம்பியர் தான் கரண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறார். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, கரண்ட்டை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாருன்னு இன்னமும் தப்பாக நினைக்கிறீங்க. அவர் வந்து கண்டுபிடிச்சது பல்ப், லைட். ஆனால் கரண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணது ஆம்பியர். அதனால் அவரோட ஞாபகமாக கரண்ட்டோட யூனிட் வந்து ஏ அப்படின்றோம். கரண்ட்டோட அளவை சொல்லணுன்னா நம்ம ஏல சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்லாம் ஆம்பியர் அப்படின்றோம். சார்ஜ், அதுக்குள்ளே இருக்கிறது டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜ். யூனோ த டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அது வந்து சார்ஜ் வித் பர்டிகுலர் த டைம் அப்படின்றோம். அப்போ சார்ஜோட யூனிட் வந்து கூலும். இந்த டேர்ம்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஏன்னா இப்போ தானே படிக்கிறீங்க. கூலும், இதெல்லாம் எயித்தில் வந்தது தான், நைன்த்தில் ரிப்பீட் ஆகுது கூலும். இப்போ இது கரண்ட்டோட ஃபார்முலா, நம்ம டென்த்தில் நைன்த்தில் எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் நம்ம. ஒரு சார் கரண்ட் ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இப்போது இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்ன, சார்ஜ் பார்த்துட்டோம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படின்ற மீனிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எலக்ட்ரிக் சார்ஜுக்கான ஃபார்முலா கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ அப்படின்றோம். வாட் இஸ் கியூ? இஸ் கால்டு சார்ஜ். வாட் இஸ் என்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இன்டிகர் வேல்யூ, நம்பர் ஆஃப் இன்டகிரல் வேல்யூ. எவ்வளோ எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுதோ அதுதான் நம்ம சார்ஜ் அப்படின்றோம். இ
as magnitude n மதிப்பு அப்படி நாம சொல்றோம் எலக்ட்ரான் as magnitude அப்ப அதோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கறோமா 1.6 into 10 to the power of minus 19 coulomb coulomb சொல்றேன் சார்ஜ் ஓட வேல்யூ சொல்லும்போது அதோட யூனிட் எதுல சொல்லணும் coulomb ல தான் சொல்றோம் what is electron as magnitude value 1.6 into 10 to the power of minus 19 coulomb remember this value electron as magnitude value current கான ஃபார்முலா I is equal to q by t electron as magnitude value 1.6 into 10 to the power of minus 19 coulomb இப்போ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன இதோட யூனிட் வந்து ரிமெம்பர் வோல்ட் ஏன் வோல்ட்னு கொடுக்குறோம் அப்படினா அலெக்சாண்ட்ரா வோல்டா அவர்தான் வந்து வோல்டேஜை டிஸ்கிரைப் பண்ணது இப்போ வோல்டேஜ்னா என்ன அப்படி நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஒரு பைப்லைனில் இதான் ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஒரு பைப்லைனில் தண்ணி வேகமாக போகுது எவ்வளோ தண்ணி வந்தது 5 லிட்டர் வந்ததா 10 லிட்டர் வந்ததா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது அப்படியே கரண்ட்டுக்கு மாற்றிங்க கரண்ட்டு வந்தது 5 ஆம்பியர் வந்ததா 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் இஃப் யூ ரிசீவிங் த கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர் ஆர் 10 ஆம்பியர் தெர் இஸ் அ கரண்ட் எவ்வளோ வேகத்தில் வருது பைப்லைனில் தண்ணி ஸ்லோவாகவும் வரும் வேகமாகவும் வரும் தண்ணி வேகமாக வந்ததுன்னா நமக்கு ப்ரெஷர்னா கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் தண்ணி ஸ்லோவாக வந்தால் ப்ரெஷர் வந்து கம்மியாக கிடைக்கும் டேப் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் தண்ணி ரொம்ப வேகமாக வருது அப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ மாதிரி சின்ன ஒயர் எடுத்துக்கிட்டீங்க கரண்ட்டு நிறைய கரண்ட் வருது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஒரே கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்சி கிரைண்டர் அயன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து 3 பின் இருக்கும் மற்றதுலாம் வந்து 2 பின் இருக்கும் இது ஏன் டிஃப்ரென்ஸ் ஏன்னு யாருனா வந்து சொல்லுங்கள் இப்போ ஆர்டினரி ஃபேனு ஒரு சின்ன லைட்லாம் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும் ப்ளக்கில் வந்து 2 வோல்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் மிக்சி கிரைண்டர் வாட்டர் ஹீட்டர் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளில் இருக்கும் ப்ளக் பாயிண்ட்டு 3 பின் இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா 2 பின் கொடுக்குறாங்க ஏன் 3 பின் கொடுக்குறாங்க ஏன் இதுக்கும் 2 பின் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க So what is the question? Why we are using in the heavy amount of electricity to receiving mixy, grinder, water heater? ஏன் 3 pin யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன் இதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னால் என்ன கரண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு டேனல் ஒரு கேனலில் ஒரு பாத்தில் தண்ணி எவ்வளோ வருது 5 லிட்டர் நீங்கள் தண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அதே கரண்ட்டாக யூஸ் பண்ணி கரண்ட்டு மட்டும் பார்த்தோன்னா அது வந்து ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எலக்ட்ரிக் கரண்ட் அதே எவ்வளோ வேகத்தில் வருது ஹவு மச் ஆஃப் ரிசீவிங் இன் எ ஸ்பீடு அப்போ அந்த ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா தண்ணிக்கு எப்படி வாட்டருக்கு எப்படி ப்ரெஷர் இருக்கோ அதேமாதிரி கரண்ட்டுக்கும் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தமிழ் இதுக்கு பேர் வந்து மின் அழுத்தம் அழுத்தம்னா என்ன ப்ரெஷர் அப்போ ப்ரெஷர் இருந்தால் தான் கரண்ட் ரிசீவ் ஆகும் ப்ரெஷர் இல்லை கரண்ட்டு ரிசீவ் ஆகாது இப்போ வாட்டர் டேங்க்லாம் ஏன் மேலே ஹைட்டில் வைக்கிறாங்க ப்ரெஷர் வரணும் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம வீடு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் வரும் அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் ரிசீவ் ஆகும் அந்த ப்ரெஷர் தான் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தட் இஸ் நேம் கால்டு வோல்ட் அதோட யூனிட் வந்து வோல்ட் அலெக்சாண்ட்ரா வோல்டா அப்படின்றவர் இதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு அவரோட ஞாபகமாக நம்ம வோல்ட் அப்படின்றோம் வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் யூனிட் இஸ் வோல்ட் கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ஆம்பியர் அண்ட் வோல்ட் இது ரெண்டுத்துக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் கரண்ட்டோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்க மெஷர்மெண்ட் வந்து கரண்ட் வந்து ஆம்பியர் அகெயின்ஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ப்ரெஷர் அந்த ப்ரெஷரை மெஷர்மெண்ட் பண்ணால் அது நம்ம வந்து எவ்வளோன்னு சொல்கிறோம் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ரெண்டுது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறோம் இப்போ எலக்ட்ரான் மேக்னிடியூட் வேல்யூ பார்த்தோம் 1.6 இன் 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 19 கூலும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் வந்து இப்போ எல்லாத்தோட யூனிட் நம்ம பார்ப்போம் எல்லாத்தோட யூனிட் என்னென்ன ஸோ கரண்ட் யூனிட் இஸ் ஐ இந்த சிம்பிள் இஸ் ஐ யூனிட் இஸ் வாட் இஸ் யூனிட் ஆம்பியர் சார்ஜ் சிம்பிள் இஸ் கியூ வாட் இஸ் யூனிட் இஸ் கூலும் டைம் யூனோ டைம் யூனிட் இஸ் செகண்ட் அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வாட் இஸ் யூனிட் இஸ் வோல்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டோட மெஷர்மெண்ட்டு இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து நம்ம வீட்டுக்கு எப்படிலாம் கரண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்குறேன் அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்
எல்லாரும் ஜென்ரலாக அது தெரிஞ்சிக்க வேண்டியது தான். வந்து எது அதிகமாக வந்து கரண்ட்டு வந்து எடுக்குது, கரண்ட் கம்மியாக செலவாகிறது எது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வர ரிசீவிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 220 to 240 V இவ்வளோ தான் ரிசீவ் ஆகும். இதுக்கு மேலே வந்தால் என்ன சார் ஆகும், ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் டேமேஜ் ஆகும். இதுக்கு கம்மியாக வந்தால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்லோவாக ஓடும், டிவி ஓடாது, ஃபேனோட மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், பல்பு வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கம்மி. இப்போ எலக்ட்ரிசிட்டினா ஓரளவுக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அகெயின்ஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ப்ரெஷர். ஹவு மச் ஆஃப் ரிசீவிங் இன் அவர் ஓம் டு த வோல்டேஜ் 220 to 240 வோல்டேஜ். கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அண்ட் கியூ, வாட் இஸ் கியூ இஸ் கால்டு சார்ஜ், த யூனிட் இஸ் கூலும். ஸோ இந்தமாரி நம்ம பார்க்குறோம் வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் நம்ம ரெண்டு விதமான கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏசி டிசி. ஏசி இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி இஸ் கால்டு டைரக்ட் கரண்ட். ஸோ நிறைய சர்க்கியூட்டை மாறி 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 அதுக்கப்புறம் கரண்ட்டு நமக்கு கிடச்சதுன்னா அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஒரே ஒரு டைரெக்டாக ஒரு பேட்டரிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது டைரக்ட் கரண்ட். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9th எலக்ட்ரிசிட்டியில் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட சிம்பிள் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ். இது வந்து பேட்டரியோட சிம்பிள், பிடி அப்படின்னு போடுவாங்க ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம கரண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம வாட்சில் பேட்டரி யூஸ் பண்ணுறோம், மொபைலில் வந்து சார்ஜர் பேட்டரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா. ஒன்று வந்து பெரிய டெர்மினலாகவும் ஒன்று வந்து சின்ன டெர்மினலாகவும் இருக்கும். த பாசிட்டிவ் பிக்கஸ்ட் டெர்மினல் இஸ் கால்டு பாசிட்டிவ் அண்ட் த ஸ்மால் டெர்மினல் இஸ் கால்டு நெகட்டிவ். இதை மாற்றி போடக்கூடாது. அப்புறம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், ரொம்பவும் கேப் போடக்கூடாது, ஓரளவுக்கு கம்மியாக கேப் இருக்கும். இதுதான் வந்து பேட்டரியோட சிம்பிள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள்ஸ், ரெசிஸ்டன்ஸ் மின் மாற்றி அப்படின்வாங்க, அதாவது வேரியபிள் கரண்ட். இப்போ நீங்கள் வந்து ஃபேனில் வந்து என்ன பண்ணுறீங்க, 3, 4, 5 ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, அதுக்கு யூஸ் ஆகுது ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா. வந்து இது பேட்டரியோட சிம்பிள், ரெசிஸ்டர், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கீ, சுவிட்சு, இந்த மாதிரி வந்து உங்கள் பேஜில் உங்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி ட்ரா பண்ணி பாருங்கள். அதை நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸோட நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை சிம்பிள்ஸாக வந்து ஒரு பேஜில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு எழுதி அனுப்புங்க வந்து பார்த்திங்கன்னா. வந்து ஸோ கரண்ட்டில் பேசிக்கெலாம் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். இப்போ இதுக்கடுத்து நம்ம பேட்டரி எப்படி யூஸ் பண்ணுறோம், பேட்டரியில் எப்படி பவர் கன்சப்ஷன் கிடைக்குது நமக்கு, பேட்டரியில் எப்படி பவர் சப்ளை ஆகுது, அதெல்லாம் நீங்கள் ஹையர் செகண்டரியில் 10th 11th 12th டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பேசிக்னா கரண்ட்னா என்ன, வாட் இஸ் மீன் பை கரண்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட், வாட் இஸ் த சார்ஜ், வாட் இஸ் த சார்ஜ் வேல்யூ, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட். அப்போ இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம தெரிய வேண்டியது, கரண்ட்னா என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்ன, ரெண்டும் வேறு வேறு ரெண்டுத்துக்கு மீனிங் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து. அதுதான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். அனதர் வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படிலாம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் காசஸ்லேருந்து நம்ம டேமேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த ரெய்னி சீசனில், இதெல்லாம் வந்து கரண்ட் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து கெயின் வந்து கொடுக்கல, அதெல்லாம் நம்ம வந்து அனதர் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எலக்ட்ரிசிட்டி லெசனில் படித்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.